நாகை அருகே குறிச்சியில் குடிபோதையில் பள்ளி மாணவிகளிடம் அத்துமீறிய இளைஞர்கள் பள்ளிக்கு மாணவர்களை அனுப்ப மறுத்து கிராம மக்கள் முற்றுகை. பேச்சுவார்த்தைக்கு வந்த அதிகாரிகளை சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர்கள் கைது. நாகப்பட்டினம் மாவட்டம் குறிச்சி ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. 6 முதல் 10 வகுப்பு வரை உள்ள பள்ளியில் குறிச்சி, ஆய்மலை, நிர்த்தனமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மாணவ மாணவிகள் பள்ளி விட்டு பேருந்துக்கு காத்திருந்தனர். மாலை வரவேண்டிய அரசு பேருந்து வராததால் ஆய்மலைக்கு செல்ல வேண்டிய மாணவர்கள் சாலையில் நடந்து சென்றுள்ளனர். அப்போது குறிச்சி ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகில் மது அருந்தி கொண்டிருந்த சில இளைஞர்கள் மாணவிகளை வழிமறித்து கைகளை பிடித்தும் ஆடைகளை பிடித்தும் இழுத்தும் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். இதே போன்று அடுத்தடுத்து வந்த மாணவிகளிடம் சேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவிகள் பயந்து அலறி அடித்து ஓடி ஒளிந்துள்ளனர். இதனை தட்டி கேட்ட பள்ளி மாணவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி சட்டையை கிழித்துள்ளனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவிகளை அழைத்து சென்று வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் பள்ளியில் திரண்ட 50க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப மறுத்து பள்ளியை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து பள்ளிக்கு வந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி மற்றும் குழந்தைகள் நல அலுவலரை சூழ்ந்து கொண்டு கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேளாங்கண்ணி போலீசார் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்துள்ளதாகவும் குழந்தைகளுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தருவதாகவும் உத்தரவாதம் அளித்ததைத் தொடர்ந்து மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். நாகை அருகே பள்ளி விட்டு சென்ற மாணவிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் கியூ செய்திகளுக்காக நாகை மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்.